ஆயிரமானாலும் மாயூரமாகாது என்ற சிறப்பிற்குரிய மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிதான். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அதிமுகவை சார்ந்த ராதாகிருஷ்ணன். இவர் இந்த தொகுதியை முன்னேற்றியுள்ளாரா? இவரை பற்றி இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாங்க பார்க்கலாம். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியின் சிறப்புகளையும் அந்த தொகுதியில் உள்ள பிரதான தொழில் வளங்களையும் தெரிந்து கொள்வோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து புதிய மாவட்டமாக உருவாகியுள்ளது மயிலாடுதுறை. ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகாது என்ற சொல்லுக்கு சிறப்பு பெற்ற நகரம் மயிலாடுதுறை. 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தின் 38வது மாவட்டமாக அவதரித்தவுடன் மயிலாடுதுறை எதிர்கொள்ள போகும் முதல் தேர்தல் இதுவாகும். ஆடி அசைந்து செல்லும் காவிரி ஆற்றின் உதவியால் 16,000 ஹெக்டரில் நெல் விளைகிறது. மேலும் ஆலை கரும்பு, பொங்கல் கரும்பும் குறைவின்றி நிறைவாக விளையும் பூமி மயிலாடுதுறை. மாயூரநாதர் கோயில், திருவிழந்தூர் பரிமள ரெங்கநாதர் கோயில் என பழங்கால கோயில்கள் சூழ்ந்த ஊர் என பெருமைக்குரியது மயிலாடுதுறை. காவிரியில் ஐப்பசி 30 நாட்கள் நடக்கும் துலா உற்சவ திருவிழாவிற்கு தமிழகம் மட்டும் இன்றி பிற மாநிலங்களில் இருந்தும் 1,000 பக்தர்கள் திரண்டு வருவார்கள். மேலும் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகா புஷ்கரம் கடைசியாக 2017 நடந்தபோது 20 லட்சம் பக்தர்கள் பங்கேற்று காவிரியில் புனித நீராடினர். 100 ஆண்டு பாரம்பரியம் மிக்க சித்தர்காடு கருவாட்டு சந்தை இந்த தொகுதியின் இன்னொரு அடையாளம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் நடைபெறும் இந்த சந்தைக்கு தஞ்சாவூர், கரூர், கோவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் வந்து கருவாடு வாங்கி செல்வர். மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பற்றியும் அவர் தொகுதியை முன்னேற்றியுள்ளாரா என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் அதிமுகவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன். இவர் சிறு வயதிலேயே அதிமுகவின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டு முழுநேர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இவர் படிப்படியாக தன்னை அக்கட்சியில் இணைத்து தற்போது ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவருடைய செயல்பாடு சிறப்பாக இருந்ததால் கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பினை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். மயிலாடுதுறை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறையினை தனி மாவட்டமாக பிரித்து அறிவிக்க வேண்டும் என இருந்து வந்தது. இந்த கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் தனி மாவட்டமாக மயிலாடுதுறை பிரித்து ஆணை பெற்று தந்துள்ளார். குத்தாலம் மற்றும் மணல்மேடு மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு கலை கல்லூரிகள் கொண்டு வந்துள்ளார். மயிலாடுதுறையினை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மயிலாடுதுறையிலும் பல இடங்களில் பாலங்களை கட்டி கொடுத்துள்ளார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையின் நவீன வசதிகளுடன் மருத்துவம் அளிக்கும் வகையில் தரத்தை உயர்த்தி கொடுத்துள்ளார்.
தோண்டப்படுகிற பள்ளங்கள் குழிகள் நிரப்பப்படவில்லை. ஒரு லிட்டர் பெட்ரோல் நாம் வாங்கினால் அதில் சரிபாதி நம்முடைய பணம் சாலை மேம்பாட்டுக்காக வரியாக பிடித்தம் செய்யப்படுகிறது. இந்த பணத்தை செலவு செய்தால் கூட ஒரு தரமான சாலையில் நாம் பயணிக்கலாம். அதிமுக ஆட்சியில் தொடரும் இந்த அவலத்தை வார்த்தையால் விவரிக்க இயலாது. காரில் செல்பவர்கள், பஸ்ஸில் செல்பவர்கள் விபத்துக்குள்ளாவதை நாம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த அவலத்தை இந்த ஆட்சியில் தீர்க்க முடியவில்லை. கொள்ளிடத்தில் இருந்து மயிலாடுதுறைக்கு கொண்டு வரப்பட்ட கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் அவ்வப்போது உடைப்பு ஏற்பட்டு இங்கே இரண்டு ஆலைகள் இருந்தன. பஞ்சாலையும் என்பிகேஆர்ஆர் சர்க்கரை ஆலையும் இருந்தது. அந்த சர்க்கரை ஆலை தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆலைகளிலேயே சிறந்த நல்ல தரமான சர்க்கரையை உற்பத்தி செய்ததாக சான்று பெறப்பட்டது. ஆனால் அந்த சர்க்கரை ஆலை கடந்த 3 ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடக்கிறது. அதை போய் கிட்டக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கரும்பு விவசாயிகளுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கரும்பு சர்க்கரை உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை செய்யாமல் அது இன்றைய தினம் மிக மோசமான நிலையில் மூடி கிடப்பது விவசாயிகளுக்கு மிக வேதனையாக இருக்கின்றது. குறிப்பாக மயிலாடுதுறையை பொறுத்தவரை எந்த தொழிலும் இல்லாதனால் இளைஞர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பகுதியை பொறுத்தவரை இளைஞர்களுக்கான நூலகம் கூட அந்த அம்மையார் 2006 அடிக்கல் நாட்டப்பட்டு இடம் கொடுக்கப்பட்டு நிதி கொடுக்கப்பட்டு கட்டப்படவில்லை என்றால் இதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கே புரியவில்லை. அவசர அவசரமாக மாவட்டம் அறிவிச்சு இந்த மாவட்டம் வந்ததுனால ஏதாவது நமக்கு நன்மை நடக்கும், எல்லா விஷயங்களும் நடக்குது, சீக்கிரமாக குயிக்காக நடக்கணும் நினச்சா ஒரு விஷயம் இங்கே நடக்கலை. கடந்த 10 ஆண்டு காலமாக எந்த விஷயம் இந்த ஆட்சியில் எந்த விஷயமும் நடக்கலை. கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு 50 ஆண்டு காலம் நாங்கள் பின்தங்கி போன மாதிரி ஆகிட்டோம். சரி ரைட், இந்த கடைசியில் 5 வருஷமாக இங்கே வந்து 5 வருஷமாக நடக்குமா, இதுவும் நடக்கலை. சரி மயிலாடுதுறை மாவட்டமாக தான் ஆயிடுச்சு, ஒரு மாவட்ட ஹெட் குவார்ட்டர் ஆகிட்டு அதனால் இந்த மாவட்டத்துக்கான தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு பார்த்தா மாவட்ட ஆளுநரை வச்சு இன்றைய வரை ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ இல்லை எஸ்பி அலுவலகமோ நிரந்தரமான அலுவலகம் கேட்டால் இங்கெல்லாம் அங்கெல்லாம்ங்கிறாங்கள வச்சு இந்த அடிப்படை வசதியும் இல்லை. மேலும் பாதாள சங்கடம் திட்டம் மிகப்பெரிய பின்னடைவு திட்டம், மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. பாதாள சங்கடம் எந்த தெருவுலையும் எங்களால் போக முடியல. அதேமாரி ரோடு எந்த வந்து மயிலாடுதுறைக்குள்ளே வந்துட்டு வெளியில் போனால் ஏதோ ஒரு ஒரு பாலைவனத்தில் போந்து மண்ணில் பூந்து போன மாதிரி அந்த அளவு கஷ்டமாக இருக்குது. எந்த தெருவு எடுத்துக்கிட்டாலும் எந்த ரோட்டை எடுத்துக்கிட்டாலும் எல்லா தெருவிலும் குப்பை கோடாக இருக்குது. எங்கே போனாலும் துர்நாற்றம் சேர்ந்து குப்பை மேடாக இருக்குது. இந்த குப்பையோடு சேர்ந்து இந்த பாதாள சாலையில் சேர்றதுனால மிகப்பெரிய ஒரு ஒரு சுகாதார சீர்கேடு நடக்குது. எந்த அடிப்படை வசதியும் செய்யலை. எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கை வசதியை மேம்படுத்த தான் போகிறனால மக்களுடைய தரத்தை மேம்படுத்துது எந்த முயற்சியும் செய்யலை. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் யார் தடம் பதிப்பார் என்பதை தீர்மானிக்கும் வாக்காளர் நிலவரங்களையும் இதுவரையில் அந்த தொகுதியில் அதிகப்படியான வெற்றிகளை பெற்ற கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் 1,23,841 பேர் பெண் வாக்காளர்களும் 1,21,166 பேர் ஆண் வாக்காளர்களும் 15 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 2,45,023 பேர் வருகிற சட்டமன்ற தேர்தல் தங்களது ஜனநாயக கடமையினை ஆற்றி சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் 1977 முதல் 2016 வரை 10 முறை பொது தேர்தலும் 1 முறை இடைத்தேர்தலும் நடைபெற்றுள்ளது. இந்த தேர்தல்களில் திமுக 4 முறையும் அதிமுக 2 முறையும் காங்கிரஸ் 2 முறையும் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக ஆகிய கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 1977 நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கிட்டப்பா தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை வீழ்த்தி முதல் வெற்றியினை பதிவு செய்தார். இந்த தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தல்களில் வென்ற எம்எல்ஏக்களில் திமுகவின் சத்யசீலன்,
காங்கிரசின் ராஜகுமார் தவிர்த்து மற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் கட்சி மாறியவர்கள்தான். இரண்டு முறை திமுக சார்பில் வென்ற கிட்டப்பா அதிமுகவிற்கு தாவினார். அதிமுக சார்பில் 1984 வென்ற தங்கமணி திமுகவிற்கு தாவினார். 2016 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் களம் கண்ட வி ராதாகிருஷ்ணன் திமுக வேட்பாளர் குத்தாலம் க அன்பழகனை 4,778 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் வருகிற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராஜகுமார், அமமுக சார்பில் அன்பரசன், மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் களம் காண்கின்றனர். இவர்களில் யார் வெற்றி பெற்று தங்கள் தொகுதி மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் இது நம்ம தொகுதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.